கோடி ரூபாய் தொகையாக ஒரு 20-30 கோடி ரூபாய் நீங்கள் ஜனவரி மாதம் போட்டிங்கன்னா மார்ச் மாதம் அது 100 கோடி ரூபாவாக மாறுது. இவ்வளவு பெரிய பணத்தை லாண்டரிங் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக, ஒரு தந்துவட்டி தொழிலாக, பழங்குடி மக்களை சுரண்டக்கூடிய தொழிலாக, ஒரு ஆபத்தான தொழிலாக திமுகவை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு முழு தகவலும் அனுப்பப்பட்டு சட்டசபையில் இதை பேசி ஒரு மிகப்பெரிய முடிவு, மிகப்பெரிய ஆப்பு. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை மட்டுமே சுரண்டிக்கிட்டு இருந்த திமுக இப்போ அதெல்லாம் எல்லை மீறி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்டையெல்லாம் சுரண்டுவதாக சில செய்திகள் வந்திருக்கிறது. அது எது மாதிரியான செய்திகள்னா, ஒட்டஞ்சத்திரத்தை அந்த சட்டமன்ற தொகுதிக்கு, சக்கரபாணி அமைச்சருக்கு உட்பட்ட ஒரு தொகுதிக்கு உட்பட்ட தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ராஜேஷ்குமார்னு, கரியாம்பட்டியுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட். இவர் ஒரு 2019 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பஞ்சாயத்து மன்ற தலைவராக இருக்கிறார். 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவுக்கு மாறுகிறார். இவர்களுடைய ஒரு பணியாட்கள், இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள், அதாவது பழங்குடி மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்களான ஜபுபாவாக இருக்கட்டும், ரத்லம், ஜபல்பூர், அப்புறம் இந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம பழங்குடி மக்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போய் தேடி ஒரு டைரியை, கிட்டத்தட்ட 400 டைரிகளை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கைப்பற்றியிருக்காங்க. என்ன மாதிரியான டைரினா, ஒரு நபருக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்கறது, கொடுத்துட்டு நம்ம ஊரில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க 50,000 ரூபா கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாள் கட்டணும், அந்த மாதிரியான ஒரு வட்டி விகிதம் வச்சுருக்காங்க. ஆனால் இவர்கள் பழங்குடி மக்கள்கிட்ட போய் 60 நாளில் 50,000 ரூபாய் இவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா 60,000 ரூபா அந்த மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வட்டி சதவீதம் பார்த்திங்கன்னா 40% வட்டி உள்ளது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸுடைய எஸ்பி சொல்கிறாரு, இந்த குற்றவாளிகள், 9 குற்றவாளிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு பெரியதுரை, அவங்களுக்கு குறிப்பிட்டப்பட்ட சில குற்றவாளிகள் அவங்க கூட சேர்ந்தவங்க, அவங்க எல்லோரும் ஒர்க்கர்ஸான் வச்சுக்கோங்களேன், அவங்க யாரும் அதில் எல்லாருமே பலியாடுகள் தான், 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனவங்க தான். இவங்க இந்த மொத்த தொகை எங்கேருந்து வருதுன்னா, 3 மாதத்தில் 1 கோடி ரூபாய் கொண்டு போனாங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்தில் 2 கோடி ரூபாய் ஆயிடுது. 50,000 ரூபாய் 50,000 ரூபான்னு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அந்த 5 மாவட்டங்களையும் கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தொகையாக, எத்தனை 100 கோடி ரூபாய் தொகையாக, ஒரு 20-30 கோடி ரூபாய் நீங்கள் ஜனவரி மாதம் போட்டிங்கன்னா மார்ச் மாதம் அது 100 கோடி ரூபாவாக மாறுது. இவ்வளவு பெரிய பணத்தை லாண்டரிங் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக, ஒரு கந்துவட்டி தொழிலாக, பழங்குடி மக்களை சுரண்டக்கூடிய தொழிலாக, ஒரு ஆபத்தான தொழிலாக திமுகவை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய முதலாளி, அவர் தான் அதுக்கு முதலாளி. ஏன்னா அவங்க முழுக்க விசாரிக்கும் போது இதற்கான முதலாளி யாருன்னு விசாரிக்கும் போது ராஜேஷ்குமார்ங்கிறாரு. இந்த ராஜேஷ்குமார் யாருக்கு பின்னாடி இருக்காருன்னா, சக்கரபாணிக்கு பின்னாடி இருக்கார். அப்போ இது யாருடைய பணம் இவ்வளோ தூரமாக வளர்கிறது? கடந்த 2019 முன்னால் இருந்தவருடைய சொத்து மதிப்பெண்ண, 2021 பிறகு வந்திருக்க சொத்து மதிப்பெண்ண, இதில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதி, ஒட்டஞ்சத்தத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கும் ஒட்டுமொத்த பகுதிகளும், அங்கே இருக்கக்கூடிய இந்தூர் காவல்துறை ஆய்வாளர் பேசுகிறார் சம்பந்தமாக பேசும்போது, சார் இது வந்து மிகப்பெரிய பொற்றீசலாக இந்த பிரச்சனை இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய முழுமையாக எல்லா கிராமங்களிலும் இந்த கந்துவட்டி கும்பல் போய் வந்திருக்காங்க சார், இவங்க இந்த மக்களை மிரட்டி அந்த மக்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் பயன்படுத்தி இவங்க இவ்வளோ பெரிய தொகைக்கு வட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம், நீங்கள் எங்கள் மேலே நீங்கள் வந்து நீதிமன்றம், நீங்கள் போலீஸ்க்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு எவ்வளவோ சொல்கிறோம் சார், அதையும் தாண்டி இவருடைய நெட்வொர்க் ரொம்ப பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மணி லாண்ட்ரிங், மிக ஆபத்தான மணி லாண்டரிங், பழங்குடி மக்களை சுரண்டி திங்கக்கூடிய மணி லாண்டரிங், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய மணி லாண்டரிங். கந்துவட்டி என்பது மத்திய பிரதேசிலே தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம். இந்த ஒட்டுமொத்த மணி லாண்டரிங் உடைய விவகாரங்களையும் மிக விரைவிலேயே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு முழு தகவலும் அனுப்பப்பட்டு சட்டசபையில் இதை பேசி ஒரு மிகப்பெரிய முடிவு, மிகப்பெரிய ஆப்பு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களுக்கு இருக்குங்கிறத ஒரு உண்மையான செய்தியை பகிர்ந்துக்கிறோம். இந்த திமுக நெட்வொர்க்குங்கிறது சாதாரண நெட்வொர்க் கிடையாது. சும்மா ஓட்டுக்கு உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏதோ நமக்கு கடவுளாக தெரியுறாங்க, நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் பின்னால் செய்யக்கூடிய மலையை உடைத்தார்கள், பூமியை பிளந்தார்கள், இயற்கையை திருடினாங்க, வரக்கூடிய சத்துணவு முட்டை வரைக்கும் திருடினாங்க, அதையும் தாண்டி சம்பாதிச்ச பணத்தையும் 1-3 மடங்காக இந்த ராஜேஷ்குமார் மாதிரி, நான் சொல்வது ஒரு சில நபர்கள் தான், இன்னும் நிறைய நபர்களுடைய ஃபைல் கூட இருக்குது, இன்னும் மிக விரைவில் அது எல்லாமே நம்ம அம்பலப்படுத்துவோம். எதற்காகனா, இது ஒரு சாதாரண நெட்வொர்க்காக இல்லை, இவர்கள் ஒரு 10 கோடி ரூபா பணத்தை 40 கோடி 50 கோடி ஆக்குறாங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய நெட்வொர்க் எங்கே இருக்குன்னா, குஜராத் போகுது, ராஜஸ்தான் போகுது, எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் மிக விரைவிலேயே கைது செய்யப்படுவார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறைக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் கட்டாயம் வந்தே தீரும். நன்றி.